அனுர் நல்லவராக இருக்கலாம், நண்பர், நெருங்கிய நண்பர், எனக்கு 20 வருடங்கள் நான் உண்டாக இருந்திருக்கிறேன், நிறைய நண்பர். அனுர் அதிகமாக நட்பு பாராட்டு தமிழ் அரசியல் நான் தான், உண்மைதான். ஆனால் நாங்கள் புதிய அரசியலை போன்று உருவாக்குவதற்காக அந்த காலத்தில் ஆரம்பித்தோம், செயல்பாட்டை ஆரம்பித்தோம். அந்த செயல்பாடு ராஜபக்சே போன்ற இனவாதிகளால் எடுத்து நிறுத்தப்பட்டது. அந்த செயல்பாட்டில் இவரும் இருந்தார். எந்த கட்சி எந்த வேட்பாளர் போட்டியிட்டாலும் கூட பெரும்பாலும் தமிழர் வெற்றி பெறக்கான வாய்ப்பு அங்கே இருக்கிறது. தமிழர் செறிவாக வாழ்கிறார்கள். ஆகவே வெற்றி பெற்று வரும் தமிழர்களை, சிறந்த தமிழர்களை அவர்கள் அனுப்ப வேண்டும், தமிழ் எம்பிக்கள் அனுப்ப வேண்டும். அவர்களும் நாங்களும் பாரம்பரிய இணைந்து செயல்படுவோம். அது கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு என்று சொல்வோம். அதே போல் இலங்கை அரசியலை அழகிற அறநிலைக்கு முன் தமிழ் சொல்வோம். இப்பொழுது ஜனாதிபதி ஒரு பதவி ஒரு கட்சியில் இருப்பது பிரதமர் கட்சியில் இருப்பது என்பது நல்லது நினைக்கிறேன். தேசிய அரசாங்கம் உருவாக்குவதற்கான வாய்ப்பு ஏற்படும். இந்த நாடு சிங்கள பௌத்த நாடு அல்ல, சிங்கள பௌத்த மட்டும் என்ற நாடு அல்ல, சிங்கள தமிழ் முஸ்லீம் நாடு அல்லது பௌத்த இந்து இஸ்லாம் கத்தோலிக்க நாடு, சிங்கள மொழி தமிழ்மொழியும் ஆங்கில மொழி பேசும் நாடு, பன்மைத்தும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று உறுதி நினைக்கிறோம். அதுதான் நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் தேசிய ஐக்கியம் பழைய கருப்பு சரித்திரத்தை அவர்கள் அழிக்க முடியாது, சூரியன் எழுதப்பட்டதை போல் அழிக்க முடியாது, அழிக்க முயற்சி பண்ணக்கூடாது. ஆனால் அந்த சரித்திரத்தில் அந்த பழைய சரித்திரத்தை சொல்லி குற்றச்சாட்டு கொண்டிருக்கும் தயாராக இல்லை. நான் மாறுவாக நல்லதுதான், நல்ல நல்லட்சி நோக்கி மாற வேண்டும், மாற வேண்டும். அது மட்டுமல்ல, சிங்கள மக்கள் பாரம்பரிய காணிகள் அவர்களை வெள்ளையர்கள் பிடித்து இவர்கள் வழங்கிவிட்டார்கள் என்று பிரச்சாரம் செய்தவர்கள் இவர்கள் தான். சிங்கள மக்கள் மன்னங்கள் நஞ்சை விளை வைத்தவர்கள் தான். அதான் கருப்பக்கம், அதான் ஜேவிபி. அதே போல் மண்ணுக்கு தயாராக இருக்கிறோம் நாங்கள், மறக்க தயாராக இருக்கிறோம் நாங்கள், மறப்போம் தெரியவில்லை, மண்ணுக்கு தயாராக இருக்கிறோம், பரவாயில்லை. ஆனால் ஒன்றிய தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இலங்கை தேர்தல் தொடர்பாக இலங்கையில் நம்ம நிறைய பேர் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம சந்திக்க இருப்பது ஜனநாயக மக்கள் முன்னணியினுடைய தலைவர் முன்னாள் அமைச்சர் திரு மனோகணேஷ் சார். வணக்கம். வணக்கம். ஜனநாயக மக்கள் முன்னணி கட்சி, அதே நேரத்தில் தமிழ் போ கூட்டணி எங்களது கூட்டணி, ரெண்டுக்கும் தலைவர் என்ன தான் சொல்லுங்கள். இந்த தேர்தலை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பிரச்சாரம் வந்து முடிய போகுது, ஜனாதிபதி தேர்தலில் இருந்த சூழல் தான் எங்கேயும் தொடரும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஏதாவது ஒரு மாற்றத்தை வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? தொடராது என்று நினைக்கிறோம். காரணம், இன்றைய ஆட்சியாளர்கள் அனுரகுமார் சாணாயக்கம் நிர்வாகம் உண்மையான அரசாங்கம் அல்ல, நிர்வாகம் இன்றைய நாட்டிலே மாற்றத்தை கொண்டு வருவதாக சொல்லிக்கொண்டிருக்கிறது. நல்லது, கொண்டாந்தார்தான். கொண்டாந்த மாற்றம் என்பது ஆக சிங்கள மக்களால் கொண்டு வரப்பட்ட மாற்றம், நாங்கள் சம்மந்தப்படவில்லை அதில். இதே சிங்கள மக்கள் தான் 2-3 வருடங்களுக்கு முன்னே உங்களுக்கு தெரியும், உலகமாக இருந்தது கோட்டாவ ராஜபக்சே கொண்டு வந்தார்கள். பிறகு அவரே அவர்களை விரட்டி விட்டு விட்டார்கள். இவர்கள் விரட்டு வரவா எனக்கு தெரியாது. இருந்தாலும் கூட இவரது வெற்றியிலும் கூட கோட்டாவை வெற்றியை போல தமிழ் மக்கள் பங்கு பெற்றிருக்கவில்லை, அவ்வளவுதான். ஆகவே நாங்கள் இந்த நாட்டிலே எங்கள் பிரதித்துவத்தை, தமிழ் மக்கள் பிரதித்துவத்தை, அது வடகிழக்காக இருக்கலாம், தென்னிலங்கையாக இருக்கலாம், பிள்ளைங்க இருந்து பேசிக்கொண்டு கொழும்பாக இருக்கலாம், அது உறுதிப்படுத்த நாங்கள் பாடுபட்டு கொண்டு அதுக்காக வெற்றி பெறக்கூடிய நம்பிக்கையுடன் பொழுது தேர்தல் பிரச்சாரத்தை முடிவு செய்திருக்கிறோம். நாங்கள் வெற்றி பெற்ற எங்கள் பிரதித்துவத்தை உறுதிப்படுத்துவோம். அங்கே சென்று அனுரகுமார் நிர்வாகத்தோட பேச்சுவார்த்தை நடத்துவோம், அவ்வளவுதான். இந்த தேர்தலில் அனுரகுமார் தர்ஷநாயக்காவினுடைய தேசிய மக்கள் சக்திக்கு பெரும்பான்மை கிடைக்கலன்னா ஒரு சிக்கல் உண்டாகலாம் ஆட்சியை நடத்துறதுல. இப்போது மக்கள் ஜனாதிபதி தேர்தலில் அவருக்கு வாக்களிச்சிருக்காங்க, 42% வாக்குகள் தான் அவர் வாங்கியிருந்தார் முதல் தெரிவில். 2ஆம் தெரிவில் தான் வந்து அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இப்போது அந்த இடத்துல வந்து ஸோ அவருடைய ஆட்சி ஒழுங்காக நடக்கணும் அப்படின்னா மக்கள் வந்து திருப்பி அவருக்கு தான் அந்த மேண்டேட்டை கொடுப்பாங்க. இது அப்படியே இல்லை, இலங்கையில் தேர்தல் முறை அப்படி அல்ல. இந்தியாவில் இருக்கும் முறை வேறு, இங்கே இருக்கும் முறை வேறு. இங்கே ஜனாதிபதி வேறு கட்சியிலே பிரதமர் வேறு கட்சியில் இருக்கலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. கடந்த காலங்களில் அப்படி இருந்த பொழுது சில முரண்பாடுகள் ஏற்பட்டன தான், இப்பொழுது அப்படி அல்ல. இன்று இலங்கை பொருளாதாரத்துறையில் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. அந்த காலத்தினாலே ஜனாதிபதியாக ஒருவர் இருந்தாலும் கூட, அந்த கட்சி இல்லாமல் வேறொரு கட்சி சார்ந்த ஒரு பிரதமராக இருந்தாலும் கூட, இருவரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்ற அவசியம் காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. அது மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதை யாரும் மீறி நடப்பார்களே ஆனால் அவர்களை காலம் மன்னிக்காது, மக்கள் மன்னிக்க மாட்டார்கள், வரலாறு மன்னிக்காது. ஆகவே தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் எங்களது அணி, நாங்கள் சம்மந்தப்பட்டக்கூடிய ஐக்கிய மக்கள் கூட்டணி பாரம்பரிய பெருமானம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று, தேர்தலுக்கு தேர்தலில் வெற்றி பெற்று அதிக ஆசிரியர்களை பெற வேண்டும். ஒன்று இல்லாவிட்டால் நான் அதிக ஆசிரியர்களை பெற்று அங்கே வந்திருக்கக்கூடிய ஏனைய கட்சிகளோட சேர்ந்து அதிக ஆசிரியர்கள் உருவாக்க முடியும். ப்ரீ எலெக்ஷன் அலையன்ஸாக இருக்கலாம் அல்லது போஸ்ட் எலெக்ஷன் கோலேஷனாக இருக்கலாம், உருவாக்கிற வாய்ப்புகளுக்கு அதிகமாக இருக்கிறது. இந்த விஷயத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்று வந்து இங்கே சொல்லப்படுறது, நீங்கள் வந்து அனுரகுமார தர்ஷநாயக்காவினுடைய வெற்றி சிங்களர்கள் மூலமாக உருவாக்கப்பட்ட மாற்றம் அப்படின்னு. எப்படி வந்து கோத்தபாய ராஜபக்சேனுடைய வெற்றி இருந்ததோ அதே மாதிரி தான் இவருடைய வெற்றியும் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி யாழ்ப்பாணத்தில் அனுரகுமார தர்ஷநாயக்கை பேசின அந்த பேச்சை வந்து நான் பார்த்தேன்.
இது வந்து ஒரு வித்தியாசமான ஒன்று. இதுவரைக்கும் இங்கே வந்தவங்க எல்லாருமே வந்து வாரிசு அரசியல்வாதிகளாக இருந்தாங்க. முதல் முறையாக ஒரு சாமானியரான நான் வந்து ஜனாதிபதி ஆயிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஒரு கிளைம் பண்ணுறாரு. இது வந்து ஒரு சாமானிய மக்களுக்கு கிடைச்ச வெற்றி. அவர் ஜனாதிபதி ஆனப்போ அவருடைய ட்விட்டர் பதிவில், முதல் ட்விட்டர் பதிவுலையுமே வந்து நம்ம எல்லா வேறுபாடுகளையும் மறந்து இலங்கைக்காக ஓரினில் நின்று செயல்படுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொது அழைப்பு தான் வந்து கொடுத்துருந்தார். அது நான் இங்கே கொழும்புல வந்து ஒரு நாலு நாள் ஆச்சு, நான் இங்கே பேசின தமிழர்கள் முதற்கொண்டு சொல்கிறாங்க இவர் வந்து ஒரு புது ஆளாக இருக்கிறார். எதிர்கட்சியில் நீங்கள் எந்த விமர்சனத்தை அவங்க மேலே வைக்கிறீங்களோ, இவங்களுக்கு அனுபவம் இல்லை, ஆட்சிக்கு புதியவர்கள் அப்படிங்கிற விமர்சனத்தை நீங்கள் வைக்கிறீங்க, அதுதான் வந்து களத்தில் அவருக்கு ப்ளஸ்ஸாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. தமிழர்கள் முதற்கொண்டு சொல்கிறாங்க இவர் வந்து ஒரு புது ஆளாக இருக்கிறார் அப்படிங்கிறதுனால நாங்கள் இவருக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு. தமிழர்கள்கிட்டையும் அவருக்கான ஆதரவு இருக்கிற மாதிரி தானே தெரியுது. தமிழர்கள் மத்தியில் பெரிய ஆதரவு இருப்பதாக நடக்கவில்லை. யாழ்ப்பாணத்திலே கூடிய கூட்டம் இல்லை, கூட்டப்பட்ட கூட்டம் எங்களுக்கு தெரியும். அதை பற்றி அதிகம் பேச விரும்பவில்லை. அது ஒரு விஷயம். கொழும்பிலும் அப்படித்தான் பல கூட்டங்களில் சில கூட்டங்கள் நடத்தியிருக்கிறார்கள். அங்கேயும் கூட தமிழ் பிரதேசங்களிலே அங்கேயும் கூட கூடிய கூட்டம் இல்லை, கூட்டப்பட்ட கூட்டம், அதை விடுங்களே, பிரச்சனை இல்லை. அனுர நண்பராக இருக்கலாம், நண்பர், நிறைய நண்பர் எனக்கு, 20 வருடங்கள் நான் ஒன்றாக இருந்திருக்கிறோம், நிறைய நண்பர். அனுர அதிகமாக நட்பு பாராட்டு தமிழ் அரசியல்வாதி நான் தான், உண்மைத்தான். ஆனால் எனது கட்சி வேறு, ஒரு கட்சி வேறு. நாங்கள் வெட்டுப்பட்டு அங்கே வருகிறோம், நீ வெட்டுப்பட்டு அங்கே வாருங்கள், அவசியமான இருந்து செயல்படுவோம், பிரச்சனை இல்லை. அதில் எங்கள் நிலைப்பாடாக இருக்கிறது, அவ்வளவு தான். அனைத்தவருக்கு இன்னொரு தமிழர்கள் சார்ந்து இன்னொரு முக்கியமான வாக்குறுதியை கொடுத்துருக்கிறார். இலங்கையினுடைய, இலங்கை அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற தமிழர்களுடைய நிலங்கள், போர்க்காலகட்டத்தில் பெறப்பட்ட நிலங்கள் வந்து தமிழர்களுக்கே திருப்பி கொடுக்கப்படும் அப்படின்னு. இது வந்து தமிழர்கள்கிட்ட அவருக்கான ஆதரவை அதிகப்படுத்த வாய்ப்பு இருக்கா? இல்லை இல்லை இல்லை, எங்கள் நல்லாட்சி நடந்தது 2015 வரை நாங்கள் இருந்தோம். நாங்கள் தான் அதிகமான நிலங்களை பெற்று கொடுத்திருக்கிறோம். நாங்கள் ஆரம்பித்த அந்த ப்ராசஸ் செய்ய போகிறார், அவ்வளவுதான். புதிதாக கொண்டு சொல்லிவிடவில்லை. அது மட்டுமல்ல, நாங்கள் புதிய அரசியலை போன்ற உருவாக்குவதற்காக அந்த காலகட்டத்தை ஆரம்பித்தோம், செயல்பாட்டை ஆரம்பித்தோம். அந்த செயல்பாடு ராஜபக்சே போன இனவாதிகளால் தடுத்து நிறுத்தப்பட்டது. அந்த செயல்பாட்டில் இவரும் இருந்தார். எனது இல்லை இல்லை இல்லை, அப்படி இல்லை, அந்த புதிய அரசியலை உருவாக்கும் செயல்பாட்டில் இருந்தார். எனது அருகில் தான் வந்திருப்பார். வழிகாட்ட குழு, ஸ்டேரிங் கமிட்டி என்ற கமிட்டியில் இருந்தோம். அந்த செயல்பாட்டை முன்னெடுக்க போதான் சொல்லியிருக்கிறார். நல்லதுதானே, நல்ல வரவேற்கிறோம். நான் அன்றை நிராகரிக்கவில்லை. அதே நேரத்தில் அவருக்கு கரங்கோப்பி வரவேற்கவும் இல்லை. அவர் வாருங்கள், நான் பேசுவோம், அளவுதான். ஆகவே அந்த செயல்பாடு முன்னெடுப்பாரே. ஆனால் அங்கே அமர்ந்து சென்று அமர்ந்து அன்றைய பேச்சுவார்த்தை நடத்தி சிறந்த அரசியலமைப்பை, முழு இலங்கைக்குமான பொதுவான அரசியலமைப்பை, நியாயமான அரசியலமைப்பை, தமிழ் அபிலாசி உள்ளடக்கிய அரசியலமைப்பை உருவாக்குவதற்காக காத்திரம், ஆளுமை, துணிச்சல், நேர்மை கொண்ட தமிழ் அரசியல்வாதிகள் அங்கே இருக்க வேண்டும் அல்லவா? நாங்கள் அப்படி தான் போகிறோம். தமிழர்களினுடைய அரசியல் செயல்பாடு சார்ந்து இப்போது ஜனாதிபதி தேர்தலையாவது பெரிய அளவில் ஆதரவு இல்லைனாலும் ஒரு பொது வேட்பாளர் நிறுத்துறதுக்கு வந்து தமிழ் அமைப்புகள் சேர்ந்து வந்து ஒரு முடிவு எடுத்தாங்க. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நிறைய தமிழ் வேட்பாளர்கள் வந்து களத்தில் இருக்கிறாங்க. யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் மொத்தமே 6 இடங்கள் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 400 அதிகமான ஆட்கள் வந்து அங்கே போட்டிடுறாங்க அப்படிங்கிறதா வந்து எங்களுக்கு கிடைச்ச செய்தியாக இருக்குது. இந்த ஒற்றுமையின்மை வந்து நீங்கள் சொல்கிற தமிழர்களுடைய பிரதிநிதித்துவத்தை வந்து கெடுத்துறாதா? தமிழர்கள் வலிமையாக தங்களுடைய குரலை வந்து அரசாங்கத்தில், நாடாளுமன்றத்தில் நிலைநிறுத்தணும் அப்படின்னா ஒரு ஒற்றுமை அவசியம் தானே? அந்த ஒற்றுமை இங்கே இருக்கிற மாதிரி தெரியவே இல்லையே. இல்லை, தமிழர்கள் என்றாக வடக்கு கிழக்கில் அல்லது யாழ்ப்பாணத்தில் மாத்திரம் வாழ்வதை நடத்தி விடாது, அப்படி அல்ல. சரிசமமாக 50% தமிழர்கள் வடகிழக்கில் வாழ்கிறார்கள், இன்னொரு 50% வடகிழக்கு வெளியே வாழ்கிறார்கள். வடகிழக்கு வெளியே வாழக்கூடிய தமிழர்களின் மிகப்பெரும் கட்சி தலைவருடன் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் இப்பொழுது. தமிழ் போக்கூட்டணி என்பது நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம், முன்மாதிரியாக இருக்கிறோம். வடகிழக்கு நிலைமை நான் கவலை அடைகிறேன். அந்த வடகிழக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனது சகோதர உடன்பிறப்புகளின் கட்சிகளாக இருக்கக்கூடிய கட்சிகள் இன்னும் அதிகமாக சிந்தித்து செயல்பட்டிருந்தால் சிறப்பாக இருந்திருக்க நம்புகிறேன். ஆனாலும் கூட மக்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அங்கே எந்த கட்சி இல்லை, எந்த வேட்பாளர் போட்டியிட்டாலும் கூட பெரும்பாலும் தமிழர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அங்கே இருக்கிறது. தமிழர் செறிவாக வாழ்கிறார்கள். ஆகவே வெற்றி பெற்று வரும் தமிழர்களை, சிறந்த தமிழர்களை அவர்கள் அனுப்ப வேண்டும், தமிழ் எம்பிக்கள் அனுப்ப வேண்டும். அவர்களும் நாங்களும் பாரம்பரியத்தை இணைந்து செயல்படுவோம், அவ்வளவுதான். இந்த இந்த நான் இந்த கேள்வி இலங்கையில் சந்தித்து எல்லாருமே கேட்டேன், உங்கள்ட்டையும் இந்த கேள்வியை கேட்குறேன். நீங்கள் வந்து அரசில் இருந்தவர் அப்படின்றதுனால ஒருவேளை அனுரகுமார தேசநாயக தலைமையிலான கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்கல, ஒரு எதிர்கட்சி அரசு, அனுரகுமார தேசநாயக கட்சி, தேசிய மக்கள் சக்தி இல்லாமல் ஒரு எதிர்கட்சி அரசு இங்கே ஆட்சி அமைச்சிருச்சு, பிரதமரும் அமைச்சரவையும் வந்து அவருடைய கட்சி சார்ந்தவர்கள் இல்லாமல், அவருடைய கூட்டணி சார்ந்தவர்கள் இல்லாமல் எதிர்கூட்டணியிலிருந்து வந்துட்டாங்கன்னா அரசாங்கம் வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகுமா? நிச்சயம் ரன் ஆகும். இந்த வெற்றி, இது கேள்வி ஏற்கனவே பதில் கொடுத்து விட்டதை நினைக்கிறேன். கடந்த காலங்களிலே இருந்த நிலைமை வேறு. அன்று ஒரு முறை சந்திரிகா ஜனாதிபதியாக இருந்தார், ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக இருந்தார். பிறகு அது கொஞ்சம் முரண்பாடு ஏற்பட்டது. இப்பொழுது பாருங்கள், அது பிறகு நம்மளும் நல்லாட்சின்னு கொடுப்பது கூட நாங்களே உருவாக்கிய மைத்ரிபால சிறிசேனை பதவிக்கு வந்த பிறகு முரண்பட்டு கொண்டார். அப்போ பிரதமராக அந்த ரணிலுடன் முரண்பட்டு கொண்டார், முரண்பாடு ஏற்பட்டது. இப்பொழுது அப்படி இல்லை. இப்பொழுது இலங்கையில் உங்களுக்கு தெரியும், சமீபகாலத்தில் இகழ்ந்த ஒரு பெரிய சம்பவம் தான் அறகலைய அல்லது கிளர்ச்சியை சொல்வோம். மக்கள் எழுச்சி ஏற்பட்டு பதவியில் அமுக்தப்பட்ட கோட்டாபய ராஜபக்சே ஜனாதிபதி விரட்டப்பட்டார். ஆக இதற்கு பிறகு நிலைமை அரசியல், இலங்கையில் அரசியல் எரிக்மெட்டிக் மாறிவிட்டது.
கடல் நிலைமை மாறிவிட்டது. அதாவது கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின் சொல்லுவோம், அதே போல் இலங்கை அரசியலை அழகர் அறகலைக்கு முன் பள்ளின்னு சொல்லுவோம். இப்பொழுது ஜனாதிபதி ஒரு பதவி ஒரு கட்சியில் இருப்பது பிரதமர் கட்சியில் இருப்பது என்பது நல்லது நினைக்கிறேன். தேசிய அரசாங்கம் உருவாக்குவதற்கான வாய்ப்பு ஏற்படும். இலங்கை கடன் சுமையிலிருந்து மீளவில்லை, அப்படியே தான் இருக்கிறது. கடன் சுமை அதிகரித்திருக்கிறது, வட்டி வீதம் அதிகரித்திருக்கிறது, வட்டியின் தொகை அதிகரித்திருக்கிறது. இன்னும் ஒரு வங்குரோத்திலிருந்து நாடாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இதில் மீளடிச்சு பெற வேண்டும் ஒன்று ஒரு புறத்திலே. மறுபுறத்திலே தேசிய ஐக்கியத்தில் பட வேண்டும். தேசிய ஐக்கியம், இந்த நாடு சிங்கள பௌத்த நாடு அல்ல, அது சிங்கள பௌத்த மட்டும் என்ற நாடு அல்ல, சிங்கள தமிழ் முஸ்லீம் நாடு அல்லது பௌத்த இந்து இஸ்லாம் கத்தோலிக்க நாடு, சிங்கள மொழி தமிழ்மொழியும் ஆங்கில மொழி பேசும் நாடு, பன்மைத்துவம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று உறுதி நினைக்கிறோம். அதுதான் நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் எதிர்பார்க்கும் தேசிய ஐக்கியம், அடர் அதைத்தான் எதிர்பார்க்கிறாங்கன்னு தெரியவில்லை, பொறுத்திருந்து பார்ப்போம், அவ்வளவுதான். ஆகவே இதை செய்வதற்கு தேசிய அரசாங்கம் உருவாக வேண்டும். தேசிய அரசாங்கம் உருவாகுவதற்கு அடிப்படையே அன்றைய ஜனாதிபதியாக இருங்கள், நாங்கள் பிரதமராக இருக்கோம், இதை செயல்படுவோமே, அவ்வளவுதான். இதில் அனுரகுமார திசநாயகா ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டப்போ எழுப்பப்பட்ட பெரிய சந்தேகம், அது இலங்கையிலிருந்தும் சரி இந்தியாவிலிருந்தும் சரி, நாங்கள் இந்த நியூஸை ஹேண்டில் பண்ணும்போது எங்களுக்கு இருந்த முதல் சந்தேகமே அதுதான், இவர் இந்தியாவோட எப்படி செயல்பட போகிறார். ஏன்னா அவர் சார்ந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய முந்தைய வருஷமான ஜேவிபி அப்படிங்கிறது வந்து பாரம்பரியமாக இந்திய எதிர்ப்புக்கு வந்து பேர் போன ஒரு இயக்கம். 80களின் இறுதியில் ஐபிகேஎஃப் இங்கே வந்தப்போ அவங்க தென்னிலங்கையில் செஞ்ச கிளர்ச்சி ஆகட்டும், ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்தியாவுக்கு எதிரான மனநிலையை கொண்டவங்களாக தான் அவங்க இருந்தாங்க. ஒரு ஜேவிபியினுடைய அங்கத்தினராக இருந்து இந்தியாவுக்கு எதிரான மனநிலையில் இருந்த அனுரகுமார திசநாயகாவால் இலங்கையினுடைய ஜனாதிபதியாக இருந்து அதை பண்ண முடியுமா? இல்லை, என்பிபியின் பழைய வேர்ஷன் ஜேவிபி அல்ல, ஜேவிபி தான் அங்கே இருக்கிறது, அது மறுபெயர், மாறு பெயர் அல்ல மறுபெயர், அப்படி தான் இருக்குது, அவ்வளோதான். ஜேபி தான் அங்கே இருக்கிறது. நான் அதிலே ஐ டோன்ட் மேக் மிஸ்டேக், நான் ஐ ஆம் வெரி கிளியர் ஆன் தட், தெளிவாக இருக்கிறேன் அங்கே தான். ஆனால் அன்றைய கடைசியாக சந்தித்தப்பட சொன்னார், உலகம் மாறிக்கொண்டிருக்கின்றது, இந்தியா மாறிக்கொண்டிருக்கின்றது, நாங்கள் மாறுவோமே. நான் சரி மாறுங்கள், வெல்குட், மாறுங்கள். பழைய கருப்பு சரித்திரத்தை அவர்கள் அழிக்க முடியாது, சுவரில் எழுதப்பட்டதை போல் அழிக்க முடியாது, அழிக்க முடிச்சு பண்ணக்கூடாது. ஆனால் அந்த சரித்திரத்தில் பழைய சரித்திரத்தை சொல்லிய குற்றச்சாட்டு கொண்டிருக்கும் தயாராக இல்லை நான். மாறுவார்கள் நல்லது தானே, நல்ல நல்ல விஷயத்தை நோக்கி மாற வேண்டும், மாற வேண்டும். அது மட்டுமல்ல, இந்திய எதிர்ப்பில் அவர்கள் இலங்கையில் வாழ்கிற இந்திய வம்சாவளி மக்கள், மலைய தமிழ் மக்கள், மிக பிரமாண உழைப்பாளிகள், இலங்கை பொருளாதாரத்தை இன்னும் தொழில் சுமந்து கொண்டிருப்பவர்களை கூட இந்திய ஏகாதிபத்தியத்தின் முகவர்களாக சொன்னார்கள். இந்திய ஏகாதிபத்தியம் ஒன்று இருக்கிறது, அதன் முகவர்கள் ஏஜென்ட் என்று சொன்னார்கள். அப்படித்தான் வகுப்பு நடத்தினார்கள் அவர்கள். இன்று இந்தியாவை ஏகாதிபத்தியம் சொல்வதிலே நாங்கள் அழைத்துக்கொள்ளப் போவதில்லை. இன்று இந்தியாவின் ஜனாதிபதி நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவை ஒரு ஏகாதிபதி சொல்வதை கூட விரும்புகிறார் என்று கூட நினைக்கிறேன் நான். இந்திய வல்லரசாக மாறிக்கொண்டிருக்கிறது அல்லவா, அது பிரச்சனை இல்லை, அவர்கள் பிரச்சனை இல்லை, அது அவர்கள் பிரச்சனை, எனது தாய்நாடு இலங்கை தானே. ஆனால் இலங்கையில் வாழக்கூடிய இலங்கையர்களான மக்களை பார்த்து கூட அவர்கள் கடந்த காலத்திலே இந்தியாவின் ஏஜென்ட்ஸ் என்று சொன்னார்கள். அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் அவர்கள். ஆகவே இலங்கையில் வாழக்கூடிய தமிழ் மக்கள், ஈழத்தமிழர்களாக இருக்கலாம், மலைய தமிழர்களாக இருக்கலாம், அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் நல்ல எண்ணத்தை காட்ட வேண்டும். என்ன கடந்த கால கருப்பு பக்கம் உலகம் இருக்கிறது. ஈழத்தமிழர் நோக்கி யுத்தத்தை நடத்துவதற்கு தயங்கிய ராஜபக்சவை யுத்தத்தை நடத்துகிற தள்ளியவர்கள் தான். அதே போல் இன்னும் நவீன அடிமைத்தனத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டக்கூடிய பெருந்தோட்டம் வாழ்ந்து கொண்டக்கூடிய மக்களை அது பெருந்தோட்ட துறையில் அது காணிகள் பூமிகள் எல்லாம் சிங்கள மக்கள் பாரம்பரிய காணிகள், அவர்களை வெள்ளையர்கள் பிடித்து இவர்கள் வழங்கிவிட்டார்கள் என்று பிரச்சாரம் செய்தவர்கள் இவர்கள் தான். சிங்கள மக்கள் மனங்கள் நஞ்சை வைத்தவர்கள் தான். அதான் கருப்பக்கம், அதான் ஜேவிபி. அதே போல் மண்ணுக்கு தயாராக இருக்கிறோம் நாங்கள், மறக்க தயாராக இருக்கிறோம் நாங்கள், மறுப்போம் தெரியவில்லை, மணிக்கு தயாராக இருக்கிறோம், பரவாயில்லை. ஆனால் அவர்கள் அதை எல்லாம் மறைத்துவிட்டு தாங்கள் ஏதோ உத்தவரப்பட பேசக்கூடாது. ஆகவே தான் சொல்கிறேன், நீங்களும் வாருங்கள் பாராளுமன்றத்துக்கு, நாங்களும் வருகிறோம், பேசி நல்ல ஒரு இலங்கை கடமை நோக்கி நகருவோம், அவ்வளவுதான். கடைசி கேள்வி, இந்த தேர்தல், இந்த நாடாளுமன்ற தேர்தல் இலங்கையில் இருக்கிற, இலங்கை தீவில் இருக்கிற தமிழ் மக்களினுடைய எதிர்கால அரசியலுக்கு எந்த அளவுக்கு பங்களிக்கும் நினைக்கிறீங்க? இலங்கை தீவில் தமிழர்களினுடைய எதிர்கால அரசியல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் சொன்னேனே, இலங்கை என்பது சிங்கள பௌத்த நாடு அல்ல, அனைவருக்கும் பொதுவான ஒரு பன்மைத்துவ நாடாக இருக்க வேண்டும் முக்கியம். அடுத்து பொருளாதார எழுச்சி எல்லாருக்கும் தேவையானது இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இலங்கை வெளியேறிய தமிழர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள், தமிழோடு சேர்ந்து சிங்களர்களும் வெளியேறியிருக்கிறார்கள். ஏற்கனவே 3 மில்லியன் இலங்கையர்கள் தமிழர்கள் மட்டுமல்ல, வெளிநாடுகளை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், டயஸ்போரா என்ற புலம்பெயர்ந்த இலங்கையர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இலங்கையின் அபிவிருத்தியிலே வளர்ச்சியிலே உரிய பங்கு வழங்கப்பட வேண்டும். வழங்கப்பட்டால் இலங்கை முன்னேறும். உண்மையிலே இலங்கைக்கு தேவையான பொருளாதார வளத்தை தருவதற்கான வாய்ப்பு அது மக்களுக்கு இருக்கிறது. அதிலும் அங்கே வாழ்ந்து தமிழர்களுக்கு அதிகமாக இருக்கிறது. அவர்கள் தான் பெரும் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், பொருளாதார எழுச்சி கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அவர்களது மூலத்தனத்தை கொண்டு வந்து இலங்கையில் முதலிடுவதற்கு, முதலீடு செய்வதற்கான வாய்ப்பை வழங்க வேண்டும் அல்லவா, நம்பிக்கை வர வேண்டும் அல்லவா. முதலில் இலங்கையில் வாழ்ந்து கொண்டு தமிழர்கள் எங்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும் இலங்கை அரசு தொடர்பாக, அப்பொழுது அந்த நம்பிக்கை அங்கே பிரதிபலிக்கும், அவ்வளவுதானே. ஆகவே சிறந்த இலங்கை அட்டையில் முடிய நம்பிக்கை இருக்கிறது. ஆனால்
நாங்கள் எங்கள் பிரியத்தை நாங்கள் கொண்டு செல்வோம். ஈழத்தமிழர்களும் சரி, மலையத் தமிழர்களும் சரி, முஸ்லீம் மக்களும் சரி, தங்கள் தேசிய பிரியத்துவத்தை கொண்டு சென்று பாராட்டு நிறுவ வேண்டும். அங்கே இருந்து கொண்டு இலங்கையின் சிங்கள மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தேசிய மக்கள் சக்தி என்ற ஜேவிபி அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். பேசி சம இடங்களில் அமர்ந்து கொண்டு நாங்கள் இந்த இலங்கையை உருவாக்குவோம். தவிர அவர்கள் மட்டும் இலங்கையை உருவாக்குவதற்கான சந்தர்ப்பத்தை வழங்க பெறுவார்களே ஆனால் அந்த இலங்கை நாங்கள் இலக்கிய இலங்கையாக இருக்காது, சிங்கள பெருந்தேசியவாத இலங்கையாக இருக்கும். ஏனென்றால் ஜேவிபியின் பின்னணி என்பது சிங்கள பெருந்தேசியவாத அடிப்படை. அதுக்கு நன்றாக தெரியும். அதை மறந்துவிட வேண்டாம். இன்று அன்றா அல்ல, அன்றை மட்டுமல்ல ஜேவிபி, அன்றை ஒரு முகம்தான். அது பின்னால் இருக்கக்கூடிய உண்மையான இதயம் என்னவென்று நான் சொல்வேன், சொன்னேன் உங்களுக்கு, இன்னும் சொன்னால் அதிகமாக சொல்வேன். அவர் தான் அதை இதயத்தை நாங்கள் சரியாக முறையிலே வாதிட்டு கலந்து ஆலோசித்து செயல்பட்டு பொருதி நாங்கள் நல்ல எடுத்துக்கொண்டு வர வேண்டும். அவ்வளவுதான். நன்றி சார். நன்றி.